ஒரு யூடியூப் சேனலோட க்ரோத்துக்கு தேவையான 10 முக்கியமான செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் சிலதை ஆன் பண்ணிக்கணும், சிலதை ஆஃப் பண்ணிக்கணும், சில இதை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். அது ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசனோட இந்த 10 செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது மொபைல் யூஸராக இருக்கீங்க மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னா மொபைலில் எப்படி யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலில் நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு செட்டிங் ஆடிங் கீவேர்ட்ஸ். நம்ம கரெக்டான கீவேர்ட்ஸை நம்ம சேனலுக்கு ஆட் பண்ணும்போது தான் யூடியூப்க்கு நம்ம எந்த கான்செப்டில் வீடியோ போடுறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட நம்ம வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ யூடியூப் எஸ்இஓவில் நம்ம சேனல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கரெக்டான கீவேர்ட்ஸை கொடுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை எப்படி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, கீழே இருக்கிற இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செகண்ட் ஒன்றா இருக்கிற இந்த சேனல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற பேசிக் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் கீழே கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம எந்தெந்த கீவேர்ட்ஸ் கொடுக்க போகிறோமோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம 500 லெட்டர்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ கீவேர்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் செட்டிங் சூஸ் யுவர் ஆடியன்ஸ். நம்ம ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கும் போது தான் யூடியூப் அந்த ஆடியன்ஸ்கிட்ட நம்ம வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். நம்ம சேனலுக்கான கரெக்டான ஆடியன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த சேனல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் ஒன்னாக இருக்கிற அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம சேனலுக்கான கண்டென்ட், சப்போஸ் நீங்கள் கார்ட்டூன் கேரக்டர் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அது நீங்கள் கிட்ஸ்க்காக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக செலக்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி செலக்ட் பண்ணும்போது தான் நம்ம சேனலுக்கு ஃப்யூச்சரில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். யூடியூபர்ஸ் ஆன் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான மூணாவது செட்டிங் எனேபிள் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ். இதுக்கு நம்ம எகெயின் இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்னாக இருக்கிற ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிக்க முடியும், பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும், நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை பிளேலிஸ்டில் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபியூச்சரை நம்ம எனேபிள் கொடுத்து ஆன் பண்ணிக்கணும். இந்த ஃபியூச்சரை ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம செகண்டாக ஆன் பண்ண வேண்டிய ஆப்ஷன் தான் இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ். இந்த செட்டிங்கை ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம 15 மினிட்ஸ்க்கு அதிகமான ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கான தம்ப்நெயில க்ரியேட் பண்ணிக்க முடியும், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த செகண்ட் செட்டிங்கை ஆன் பண்ணியிருக்கணும். இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு, இப்போ செகண்ட் ஒன்றா இருக்கிற இந்த வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க. ஒன்று டெக்ஸ்ட் மூலியமா வெரிஃபை பண்ணிக்கலாமா, அல்லது கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம இதில் டெக்ஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்றா நம்மளோட கண்ட்ரியை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியா அப்படின்ட்டு நம்மளோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்றா இருக்கிற இந்த ஆப்ஷனில் நம்மளோட ஃபோன் நம்பரை கொடுத்துடலாம். இப்போ கெட் கோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், அதில் ஒரு ஓடிபி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கூட நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம மூணாவதாக இருக்கிற இந்த அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேர்ட் ஒன்னாக இருக்கிற இந்த சேனல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தேர்ட் ஆப்ஷனை எனேபிள் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் ஆன் பண்ண போகிற செட்டிங் டிஃபால்ட் விசிபிலிட்டி. இதை ஆன் பண்ணிக்கிறதுக்கு இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அப்லோட் டிஃபால்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்றாக இருக்கிறதுல பேசிக் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் கீழே விசிபிலிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அன்லிஸ்டட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். யூடியூப்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது டைரக்டாக நம்ம பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணும்போது எப்போவுமே அன்லிஸ்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் விசிபிலிட்டியை செட் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 hours அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஏன் அப்படி நம்ம இதை பண்ணணும் அப்படின்றது பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக அன்லிஸ்டில் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக சேவ் கொடுத்துட்டு 2 hours அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பப்ளிக் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிற செட்டிங் டிசேபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ சாப்டர்.
இந்த செட்டிங்கை நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஏன் இந்த செட்டிங்கை நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு யூடியூப் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு சாப்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகும். இந்த சாப்டர் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் எந்த டாபிக் பற்றி பேசிகிட்ருக்கோம், எந்த டைமிங்கில் எந்த டாபிக் பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்றத வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த சாப்டர் அப்படின்றது. இது நம்ம மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யூடியூபே ஏஐ மூலமா ஆட்டோமேட்டிக்காக சாப்டரை அது அசைன் பண்ணிடும். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சாப்டர்ஸ் யூடியூபே அசைன் பண்ணிக்கும் போது அந்த சாப்டர் அவ்வளோ சரியாக இருக்காது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக சாப்டர்ஸ் கிரியேட் பண்ணுற இந்த செட்டிங்கை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மேனுவலாக சாப்டர்ஸை செட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். இந்த செட்டிங் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் தேர்ட் ஒன்னாக இருக்கிற இந்த அப்லோட் டிஃபால்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர் அப்படின்றதுல இருக்கிற இந்த செக் பாக்ஸை ஆல்ரெடி டிக் மார்க்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நாம் பார்க்க போகிற அடுத்த செட்டிங் சேனல் கேட்டகரி. நம்ம எந்த கேட்டகரியில் வீடியோ போடுறோம் அப்படின்றது யூடியூப்க்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் அதை கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட அதை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ யூடியூப்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்கில் நம்ம சரியான சேனல் கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம சேனல் கேட்டகரியை செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்லோட் டிஃபால்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த கேட்டகரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலில் எந்த கேட்டகரியில் நம்ம வீடியோஸ் போடுறோமோ அந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் சேனலில் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நாம் பார்க்க போகிற அடுத்த செட்டிங் லைசன்ஸ் டீட்டெயில். லைசன்ஸ் டீட்டெயில் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா செட்டிங் ஆப்ஷனில் இந்த அப்லோட் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த லைசன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு லைசன்ஸில் நீங்கள் எந்த லைசன்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அது சரிதான். பட் நம்ம பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரியான லைசன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸை மற்றவங்க அவங்களோட யூடியூப் ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மத்துக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய லைசன்ஸ் கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்ற இந்த லைசன்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். உங்கள் யூடியூப் வீடியோஸை மற்றவங்க ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங் ஆட் பிராண்டிங் வாட்டர் மார்க். இந்த வாட்டர் மார்க் செட்டிங்கை நம்ம வீடியோவில் நம்ம எனேபிள் பண்ணிக்கும் போது நம்ம வீடியோவை சிஸ்டம்லையோ அல்லது மொபைல் யூசர்ஸ் லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்க்குறாங்க அப்படின்னாலோ சைடில் இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம லோகோவை கூட செட் பண்ணிக்க முடியும். பட் அது சப்ஸ்கிரைப் பட்டனை ஆக்ட் ஆகும். அப்போ வியூவர்ஸ் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கும் போது டேரெக்டாக நம்ம சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மார்க் செட்டிங்கை நம்ம ஆன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மெனு ஆப்ஷனில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த வீடியோ வாட்டர் மார்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த அப்லோட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியிலேருந்து நம்ம எந்த இமேஜை நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனாக செட் பண்ணிக்க போகிறோமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்ஷன் ஹோம் டேப். இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கிட்ட செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ஹோம் டேப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், அதாவது இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த ஆட் செக்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோஸ், பாப்புலர் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த ஆப்ஷனில் உள்ள வீடியோஸ் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஷோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் இல்லாமல் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டை மட்டும் நம்ம ஹோம் டேபில் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சிங்கிள் பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் இருக்கிற மொத்த பிளேலிஸ்ட்டோட லிஸ்ட்டுமே நமக்கு வியூ ஆகும். இந்த லிஸ்ட்லேருந்து எந்த பிளேலிஸ்ட் நம்ம வீடியோட ஹோம் டேபில் நம்ம ஷோ பண்ண நினைக்கிறோமோ ஃபஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை கொடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம சேனலோட ஹோம் டேபை நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான நல்ல வீடியோஸை வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணும்போது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற அந்த ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். நம்ம சேனலை அவங்க அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ளஸ் அடுத்தடுத்த வீடியோஸை அவங்க பார்க்குறதுக்குமே இந்த பிளேலிஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நாம் அடுத்ததாக பார்க்க போகிற செட்டிங் எண்டு ஸ்க்ரீன். இந்த எண்டு ஸ்க்ரீன் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் இதை நம்ம செட் பண்ண மறந்துடவே கூடாது, பிகாஸ் ஒரு வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சேனலுக்குள்ளே வர ஆடியன்ஸ் எண்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி அந்த வீடியோவுக்கு ரிலேட்டட்னால இன்னொரு வீடியோவை நம்ம செட் பண்ணி வச்சுருக்கும் போது ஆடியன்ஸை அடுத்த சேனலுக்கு நம்ம மூவ் பண்ண விடாமல் நம்ம சேனல்லே உள்ள அடுத்தடுத்த கண்டென்ட்டை கான்ஸ்டண்ட்டாக பார்க்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேனலுக்கான வாட்ச் ஹவர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண ஒரு வீடியோக்கு எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் லிஸ்ட்லேருந்து எந்த வீடியோக்கு நம்ம எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணிக்க போகிறோமோ அந்த வீடியோ மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த எண்டு ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து எண்டு ஸ்க்ரீனோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ அல்லது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் செட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எண்டு ஸ்க்ரீனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெண்டு வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற எண்டு ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் ஒன்னாக இருக்கிற சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட வீடியோஸ் லிஸ்ட்லேருந்து எந்த வீடியோவை நான் எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்க போகிறனோ ஜஸ்ட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த பிளேலிஸ்ட் டெம்ப்ளேட் மேலே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பிளேலிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். எந்த பிளேலிஸ்ட்டை நான் எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்க போகிறனோ ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நாம் பார்த்த இந்த 10 செட்டிங்ஸுமே ஒரு யூடியூப் சேனலுக்கு தேவையான முக்கியமான 10 செட்டிங்ஸ் தான். ஸோ உங்கள் சேனலில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.